சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் குறைந்த நேரத்தில் வெள்ளி பொருட்களை எப்படி பளிச்சிட வைக்கலாம் இதை தான் நான் சொல்ல போகிறேன். இதற்கு தேவையான பொருட்கள் ரெண்டே ரெண்டு தான், அதாவது குக்கிங் சோடா அல்லது பேக்கிங் சோடா, இரண்டாவது அலுமினியம் ஃபாயில் பேப்பர். இந்த ரெண்டு பொருட்கள் இருந்தால் உங்களுடைய வெள்ளி சாமான்கள் எதுவாக இருந்தாலும், தட்டு, டம்ளர், கிண்ணம் அல்லது பூஜை பொருட்கள் அல்லது உங்களுடைய கொலுசு, வளையல், இந்த மாதிரி எந்த பொருளாக இருந்தாலும் ரொம்பவே பளிச்சுனாயிடும். அதை எப்படி நம்ம பளிச்சிட வைக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு பெரிய வாய் அகன்ற பாத்திரத்தை, எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் முக்கால் பாகம் தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வெள்ளி பொருட்கள், விளக்கு இந்த மாதிரியான எந்த பொருட்களாக இருந்தாலும் அதில் முழுகிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். உங்களுடைய பொருட்களுக்கு மேலே தண்ணி நிற்கணும். அந்த அளவுக்கு வாய் அகன்ற பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஸ்டவ்வில் வச்சுடுங்க, கொதிக்க வைங்க. கொதிநிலை வரும்போது நீங்கள் பேக்கிங் சோடா போடுறதா இருந்தாலும் போடலாம், அல்லது குக்கிங் சோடா போடுறதா இருந்தாலும் போடலாம். உங்களுடைய சாய்ஸ் தான் அது. உங்களுடைய பொருட்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்கிங் சோடா, குக்கிங் சோடாவுடைய அளவுகளை அதிகரிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு விளக்கு, ஒரு சின்ன தட்டு, ரெண்டு சின்ன குத்து விளக்கு, ரெண்டு டம்ளர், ரெண்டு சந்தனக்கிண்ணம், இது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு பொருட்கள் நான் க்ளீன் பண்ணேன். அதுக்கு நான் வந்து 4 ஸ்பூன் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணேன். உங்களுடைய பொருட்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பேக்கிங் சோடாவுடைய அளவை அதிகரிச்சுக்கலாம். இப்போது உங்களுடைய அந்த தண்ணி சூடாகிட்டுருக்கு, கொதிநிலை வந்தாச்சு. இப்போது நீங்கள் உங்களுடைய பேக்கிங் சோடா அல்லது சமையல் சோடாவை அந்த தண்ணியில் போடுறீங்க, கொதிக்கிற தண்ணியில் போடுறீங்க. மற்றும் அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரும் இதே போல தான். உங்களுடைய பொருட்கள் அதிகமாக இருந்தால் இன்னும் 2 ஷீட் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை சின்ன சின்னதாக கிழித்து அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுருங்க. நாம் அப்படியே சுருட்டி கூட போடலாம். ஆனால் கிழித்து போட்டிங்கன்னா உங்களுடைய வெள்ளி பொருட்களோட மூளை முடுக்குகள், இண்டு இடுக்கு, இந்த எல்லா இடத்துலையும் அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து படும்பொழுது உங்களுடைய வெள்ளி பாத்திரம் சுலபமாகவே பளிச்சுனாயிடும். அதுக்காக தான் இந்த மெத்தடு. ஸோ நீங்கள் அந்த வெந்நீரில் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை கிழித்து போடுறீங்க. பேக்கிங் சோடா 4 ஸ்பூன்லேருந்து உங்களுக்கு அதிகமாக எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய வெள்ளி பொருட்களை அதில் போட்டுறீங்க. கரெக்டாக 3-8 நிமிஷம் வரைக்கும் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதிநிலையை அடங்கினதுக்கப்புறமா அதிலேருந்து உங்களுடைய வெள்ளி பொருட்களை பார்த்து பத்திரமாக கை சுட்டுக்காமல் எடுத்து வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பளிச்சுன்னு இருக்குது, அது பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சோப் கூட போட்டு, அதாவது இது டிட்டர்ஜென்ட் பவுடர், அதை கூட நீங்கள் போட்டு ஃபினிஷிங்கில் வாஷ் பண்ணி நல்லா கழுவிட்டு நல்லா ட்ரை கிளாத்தை தொடச்சி உங்களுடைய வெள்ளி பொருட்களை எடுத்து பத்திரப்படுத்திக்கலாம். இது இந்த வெண்மை வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது வந்து அடிக்கடி பண்ணக்கூடிய ஒரு சுலபமான முறையும் கூட. இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு புதிய பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.